தமிழ் காட்டும் ராண்டி மொழி, ஆங்கிலம் அறிவு மொழி, தமிழை படிக்காதே, ஆங்கிலத்தை படி என்று சொன்னவர் பெரியார். பெரியார் இல்லை என்றால் இந்த கல்வி வளர்ந்திருக்காது. கேரளா தான் 93% இந்தியாவிலேயே. அங்கே எந்த பெரியார் போய் கல்வி பள்ளிக்கூடம் திறந்தார், படிக்க வச்சார். தமிழ் என்றால் அது கலப்படம், பிராமணன் வந்து சேர்ந்துருவான், திராவிடன்னா வரமாட்டான். பெரியார் கண்டுபிடிப்பு. பத்திரமாத்து தங்கம் திராவிடர் கழக தலைவர் வீரமணி, அவருக்கு என்னங்க பட்டம், தமிழர் தலைவர். ஏன், இதுதான் கலப்படம், போலியாச்சு, நாங்கள் வச்சுக்கிட்டு போகிறோம், அதை நீங்கள் வச்சுக்கிறீங்க, நீ திராவிடத்தை வச்சுக்க, எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. வீரமணி அந்த தமிழர் தலைவர்னு போட்டது திறந்துடணும், ரெட்ட வேடம் போடாதீங்க, பகல் வேடம் போடாதீங்க. வீரமணிக்கு ஒருத்தர் கிளம்பியிருக்காரு, அண்ணா அறிவாலயத்தில் ஒட்டு திண்ணை குடியிருப்பாளர். அவர் இயக்கத்துக்கு என்னங்க பேர், திராவிட இயக்க தமிழர் பேரவை. அது என்ன, கருவாட்டு சாம்பார். மான வெட்கம் இருந்தால் தமிழர்னு நீங்கள் வச்சுக்கலாமா, வச்சக்கூடாது. அவங்களுக்கெல்லாம் மூத்த தலைவர் மகா பெரியவாள். கலைஞருக்கு என்ன பட்டம், தமிழின தலைவர். ஏன் தமிழின தலைவர், திராவிட இன தலைவர் இல்லையா அவர். என் வெள்ளக்காரன் காலத்தில் 6வதுலேருந்து ஆங்கிலம் வச்சுருந்தான், திமுக ஆட்சிக்கு வந்தவர் தான் 3வதுலேருந்து ஆங்கிலம். ஏன்னா அவங்க மாப்பிள்ள புற சொல்லி மாறன்னு சொல்லிட்டாரு, மாமா நீ தமிழ் தமிழ்னு பேசாத, 30 லட்சம் பிள்ளைகள், அப்போ அவர் சொன்னது 90 வருடங்களில் 98 99 30 லட்சம் பிள்ளைகள் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்குது, அவங்க குடும்பத்தெல்லாம் நினச்சி பாரு, அவங்க ஓட்டு உனக்கு ஒழுவுமான்னு கேட்டார். அப்படியே தயங்கினார், விவரம் தெரியாமல் போய் பேசிட்டோமே நம்ம. இந்த போலி போலி இந்தியன், போலி திராவிடன் என்பதை தமிழ் மண்ணை விட்டு விரட்டுவோம். இந்த கருத்தரங்கில் எழுச்சியோடு கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய தமிழ் தாயை சூழ்ந்து கொண்டு இந்திய ஏகாதிபத்திய பகை ஆற்றல்களும் திராவிட இன இரண்டக பகைவர்களும் தாக்குகிறார்கள். இந்த இருவகையான தாக்குதல்களையும் எதிர்கொள்வதற்கு துடிப்போடு களப்பணி ஆற்றிக்கொண்டிருக்கிறீர்கள். இந்த கருத்தரங்கிலும் கலந்து கொண்டிருக்கிறீர்கள். நம்முடைய தாய் தமிழ், தமிழ் தாய், இது இயல்பானது. ஆனால் இறைவனுக்கே தமிழ்தான் தாய் என்று சொல்கிறார்கள். ஆமாம், திருவிளையாடல் திரைப்படத்தில் ஒரு நிகழ்வு, வடநாட்டு பாடகன் ஹேமநாதன் பாண்டிய நாட்டு பாடகர் பானபத்திரனை இழிவுபடுத்தி பேச, பாட்டு போட்டிக்கு அழைக்க பானபத்திரன் போய் இறைவனிடம் வேண்டுகிறார், எனக்கு ஆற்றலை கொடு என்று. கவியரசர் கண்ணதாசன் அந்த பாடலை எழுதியிருப்பார், இசைத்தமிழ் நீ செய்த அருஞ்சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு ஏன் பிரிஞ்சோதனை என்ற அந்த பாடல். அதில் கடைசியில் வரி வரும், தாய்க்கு ஒரு பழி நேர்ந்தால் மகக்கில்லையோ, அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ. சிவனை பார்த்து சொன்னார், சிவனை பார்த்து சொன்னது கண்ணதாசன். இது சாதாரணமாக, இது இதுதான் நம்ம மரபு, வந்து விழுவுது அது, அந்த உண்மையில் வந்து விழுவுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆவடி அம்மா இருக்காங்க கலைச்செல்லி கலையாசி அம்மா, நாங்கள்லாம் கைதாகி ஒரு போராட்டத்தில் இருந்துபட்டு மண்டபத்தில் இருக்கோம், அந்த அம்மா அவங்கள பேச சொன்னோம். அவங்க சிவம் தெய்வ சைவ தமிழ் நெறி மன்றம் வச்சுருக்காங்க, சிவநெறியில் ஊன்றியவர்கள். ஒரு ஆவேச பேச்சில் சொன்னாங்க, அந்த அம்மா உனக்கு சிவன் வேணுமா தமிழ் வேண்டுமானா, நான் தமிழ் தான் வேண்டுன்னு சொல்லுவேன். அடுத்த வரி அந்த அம்மையார் சொன்னாங்க, சிவன் என்னை கேட்பார் நான் உனக்கு வேண்டாமான்னு, நான் சிவனை கேட்பேன் நீ வேற தமிழ் வேறையா. இது வந்து இப்படி ஊறி போன மரபு, நமக்கு மரபு. இந்த உறவோடு நாம் பேசுகிறோம். தொல்லியல் துறை ஆய்வாளராக இருந்த இரா நாகசாமி இப்படி பேசுவாரா, தமிழ்நாட்டு தொல்லியல் துறைக்கு திருக்குறள் சங்க இலக்கியம் எல்லாம் சமஸ்கிருதத்தை பார்த்து காப்பி அடித்து எழுதப்பட்டது என்று நூல் எழுதிய நபர், ஆரிய வகுப்பைச் சேர்ந்தவர், பீகாரி எச் ராஜா இறைவனுக்கே தமிழ் தாய் என்று பேசுவாரா. எனவே இது நம்முடைய மரபு, தமிழ் தாயும் இறைவனை நம்புவோருக்கு இறைவனும் தமிழ் தமிழ் வேறு வேறு அல்ல என்ற
வரலாறு மரபு. அதனால்தான் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முந்தோன்றி மூத்த குடி என்று இதற்கு சிறப்பிட்டார்கள். அப்படிப்பட்ட இந்த தமிழை தமிழென்று சொல்லாதே, திராவிடம் என்று சொல் என்று இடையிலே புகுந்தவர்கள் திசை மாற்றினார்கள். அதையும் நம்ம ஏற்றுக்கொண்டோம். ஒரே ஒரு காரணம், நம்மையெல்லாம் ஆயிரம் ஆண்டுகளாக இழிவுபடுத்திய, நம் மொழியை இழிவுபடுத்திய ஆரிய பிராமணர்களை எதிர்த்து குரல் கொடுத்து கொண்டு இந்த வாக்கியத்தை சொன்னதால் ஏற்றுக்கொண்டோம். இல்லை என்றால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏதோ திராவிடத்தில் மந்திரம் இருக்கிறது, திராவிடம் என்றால்தான் ஆரியர்களுக்கு எதிரானது போல் இருக்கிறது என்று ஒரு கயிறு தெரித்தார்கள். ஒரு மந்திர சொல் தமிழ், தமிழன், தமிழர் இலக்கியம் என்பதை தாண்டி ஆரியத்தை எதிர்த்த இனம், மொழி, இலக்கியம் எது? இந்திய துணைக்கண்டத்திலே தமிழை வைத்தால் ஆரியத்தை பிராமணியத்தை சரியாக எதிர்க்க முடியாதான். கண்டுபிடித்தவர் யார்? பெரியார். எதிர்க்க முடியாது. அவர்கள் வருத்தப்படுகிறார்கள். நீங்கள் சொல்லக்கூடிய திராவிட மண்ணில் ஏன் பெரியாருடைய முன்னோர்கள் வாழ்ந்த அவர்களுக்கு தாய் மண்ணாக விளங்கக்கூடிய கர்நாடகத்தில் என்ன பிராமணிய எதிர்ப்பு இயக்கப்படுகிறது? இப்போ பெரியார் தோற்றுவித்த இந்த திராவிட இயக்கத்தை கன்னடர்கள் என்ன ஏற்றுக்கொண்டார்களா? நம்முடைய மொழியை தாய்மொழியாக கொண்ட பெரியார் ஈவேராக சொல்கிறார், எனவே நாம் இது உண்மை இருக்கும் என்று கன்னடர்கள் நம்பி திராவிட இனம் என்று சொல்லிக் கொண்டார்களா? இல்லை. தெலுங்கர்கள் ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. மலையாளிகள் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவில்லை. உலகத்தமிழ் மாநாடு, ஐந்தாம் உலகத்தமிழ் மாநாடு மதுரையில் நடக்கிறது. பாவாணரை அழைத்து எல்லா கருத்துரையும் ஆலோசனையும் கேட்டு நடத்தினார் எம்ஜிஆர், அப்பொழுது முதலமைச்சர். 81 இருக்கலாம், அதுக்கு கொஞ்சம் ஆண்டு முன்ன பின்ன இருக்கலாம். குமரிக்கண்டம் பற்றி ஒரு காட்சிப்படம் வெளியீடு. ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் இந்த தென் மாநில முதலமைச்சர்களை அழைத்திருந்தார் எம்ஜிஆர். அந்த குமரிக்கண்டம் படத்தை வெளியிடுவதற்கு அன்றைய கேரள முதல்வர் மார்க்சிஸ்ட் இ.கே. நயனாரை அழைத்திருந்தார். நாங்களெல்லாம் அந்த மாநாட்டுக்கு போயிருந்தோம். அந்த நிகழ்ச்சியில் நான் கலந்து கொள்ளவில்லை, அது செய்தியை பார்த்து தெரிந்து கொண்டேன். அப்பொழுது நயனார், தமிழும் மலையாளமும் அக்காவும் தங்கையும் போல் என்று பேசினார். எம்ஜிஆர் தலைமை தாங்கியவர் அவருடைய நிறைவுரையில், நயனார் தமிழும் மலையாளமும் அக்காவும் தங்கையும் என்றார், இல்லை இல்லை அம்மாவும் மகளும் போல என்றார். ஒரு எம்ஜிஆர் ஏற்றுக்கொள்ளலாம், மலையாளிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. மலையாளிகள் கூட தமிழும், தமிழிலிருந்து பிறந்ததுதான் சமஸ்கிருத கலப்பால் பிறந்ததுதான் மலையாளம் என்று 199 விழுக்காடு மலையாளிகள் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு விழுக்காடு மலையாள அறிஞர்கள் சிலர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். மிக பிற்காலத்திலே பிறந்த மலையாளிகளை மலையாளத்திலே ஏற்றுக்கொள்வதில்லை. தெலுங்கர்களோ உலகத்துக்கே முதல் மொழி தெலுங்கு என்று சொல்லிக் கொண்டிருக்கார்கள், நினைவு வச்சுக்கோங்க, சாதாரண இல்லை. ஆமாம், இவர்களுக்கெல்லாம் சேர்த்து இவர்கள் வந்து நாங்கள் சொல்கிறோம் என்று சொன்னார்கள். தமிழ் என்றால் அது கலப்படம், பிராமணன் வந்து சேர்ந்துருவான், திராவிடன்னா வரமாட்டான். பெரியார் கண்டுபிடிப்பு. சான்றுதான் தேவையில்லை, பெரியார் சொல்கிறது சான்று தேவையில்லையே. எப்படி பெரிய சன்னிதானம் சொல்கிறதுக்கு என்ன சான்று வேணும்? எப்படி என்ன சான்று வேணும்? நானும் தமிழனும் பிராமணன் வந்துடுவான், திராவிடனா வரமாட்டான். இன்றைக்கி நெல்லூரில் நெல்லூர் பிராமண திராவிட சங்கம் வச்சுருக்கான். தென்னாட்டு பிராமணர்களைத்தான் திராவிடர் என்று அழைத்தார்கள். ஐயா மாசோ விக்டர் கண்டுபிடிச்சி ஒன்றுமே தெரியல, அது எப்படி உண்டாக்குறாங்கன்னு தெரியலன்னு சொன்னார். ஏதாவது நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம், திராவிடம் என்ற பேரிலே ஒரு மொழி இருந்ததாக, ஒரு இனம் இருந்ததாக, ஒரு நாடு இருந்ததாக காட்டு என்று. அந்த திராவிடம் ஆரியரை எதிர்த்து தான்,
ஆரிய படைகடந்த நெடுஞ்செழிய பாண்டியன் என்று பட்டம் கொடுத்த எண்ணத்தில் ஆரிய எதிர்ப்பு இல்லையா? கனக விசயன் என்ற ஆரிய மன்னர்கள் தலையிலே கல்லேற்றி கொண்டு வந்து கண்ணகிக்கு சிலை எடுத்தான் என்று இலக்கியம் வடித்த சிலப்பதிகாரம் வடித்த புலவன் இளங்கோவடிகள் பிறந்த இனத்தில், கல்லேற்றி கொண்டு வந்த செங்குட்டுவன் பிறந்த தமிழினத்தில் ஆரிய எதிர்ப்புக்கு சான்றுகள் இல்லையா? இதையும் நம்மவர்கள் நம்பி இருக்கிறார்களே, இன்னைக்கும் நம்புகிறார்களே, இன்றைக்கும் நம்புகிறார்களே. அந்தனர் என்பதற்கு காலையில் செந்தமிழன் அழகான விளக்கம். தமிழர்களுக்கு உள்ள சொல் அது, தமிழ் சான்றோர்களுக்கு மெய்யடியாருக்கு உள்ள சொல். அவர்கள் களவாடி கொண்டார்கள். அப்படி பேரை திருடிக்கொண்ட பார்ப்பான் என்று திருமந்திரம் சொல்லுகிறது. பேர் கொண்ட பார்ப்பான் பிராந்தன்னை அர்ச்சித்தால் போர் கொண்ட மன்னர்க்கு பொல்லாத நோயாம், பார் கொண்ட மக்களுக்கு பஞ்சமும் பிணியுமாம், சீர்கொண்ட நந்தி தெரிந்து உரைத்தானே. பேரை திருடி கொண்டவர்கள் ஐயர், அந்தனர், பார்ப்பான் எல்லாம் தமிழருக்கு, தமிழ் சான்றோருக்கு உள்ள சொற்கள் என்று சாதி வேற்றுமையும் போலி செய்வரும் என்ற நூலில் மறைமலை அடிகளார் எழுதினார். அதெல்லாம் நம்ம பார்க்கறதில்லை. சரி, அப்படித்தான் இருக்கிறது திராவிடம், அதை வைத்துக் கொள்ள வேண்டியதானே. அப்புறம் தமிழரையா நீங்கள் வச்சுக்கிறீன்னு நான் கேட்குறேன். அவங்க கலைஞர் தலைவருக்கு, கலைஞர் கூட விடுங்க, பத்திரமாத்து தங்கம் திராவிடர் கழக தலைவர் வீரமணி, அவருக்கு என்னங்க பட்டம்? தமிழர் தலைவர். ஏ, இதுதான் கலப்படம் போலியாச்சு, நாங்கள் வச்சுக்கிட்டு போகிறோம், அதை நீங்கள் ஏன் வச்சுக்கிறீங்க? கலப்படம் போலி தமிழர்லாம் அது சரியில்லை, திராவிடம் தான் ஒரிஜினல். ஜெயலலிதாவுக்கு சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு பட்டம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரிஜினல் திராவிடம். தமிழர் தலைவர் வீரமணிக்கு வெட்கம் இல்லை? முதல்ல அந்த துறங்க அந்த பட்டத்தை, நீ திராவிடத்தை வச்சுக்க, எங்களுக்கு ஆட்சேபம் இல்லை. வீரமணி அந்த தமிழர் தலைவர்னு போட்டது திறந்துடணும். ரெட்ட வேடம் போடாதீங்க, பகல் வேடம் போடாதீங்க. வீரமணிக்கு ஒருத்தர் கிளம்பியிருக்காரு, அண்ணா அறிவாலயத்தில் ஒட்டு திண்ணை குடியிருப்பாளர். அவருக்கு என்ன, அவர் இயக்கத்துக்கு என்னங்க பேரு? திராவிட இயக்க தமிழர் பேரவை. அது என்ன, கருவாட்டு சாம்பார். எதுக்கு சொல்கிறேன், நீங்கள் சுத்த சுயம்பிரகாசம், நாங்கள் இருந்துட்டு போனப்பா தமிழ் இனத்தில் பிறந்தவங்க, அது எங்களுக்குள்ளே சொல்லு. உங்களுக்கு நீ வச்சுக்கலாமா? மாட வெட்கம் இருந்தால் தமிழர்னு நீங்கள் வச்சுக்கலாமா? வச்சக்கூடாது. இவங்களுக்கெல்லாம் மூத்த தலைவர் மகா பெரியவாள். கலைஞருக்கு என்ன பட்டம்? தமிழினத் தலைவர். ஏன் ஏன் ஐயா தமிழின தலைவர், திராவிட இன தலைவர் இல்லையா? அவர் ஏமாளி கூட்டம் நம்மன்னு நினைக்கிறாங்க. நம்மளை ஏமாத்துறதுக்கு விவரம் தெரியாமல் இல்லை. நம்ம ஆதரவு, நம்ம பலம், நம்ம பணம், நம்ம வாக்கு எல்லாம் வேணும். சேவை பதில் வேறத்துக்கு போகணும். எதுக்கு இந்த வச்சார? இவங்களுக்கெல்லாம் பெரிய குருநாதர் இருக்காரு, மகாமகா ஆதிசங்கரர் கால்டுவேல். அவர் நூல் அதை எடுத்துட்டு வந்து உங்களுக்கு கொஞ்சம் காட்டுறதுக்காக. இந்த நூல் தலைப்பை பாருங்க, எ கம்பேரிட்டிவ் கிராமர் ஆஃப் த டிராவிடியன் ஆர் சவுத் இண்டியன் ஃபேமிலி ஆஃப் லாங்குவேஜஸ். ஏன்டி சவுத் இண்டியன், இந்த டிராவிடியன் சொல்லிட்டல்ல, தென்னிந்திய, அதாவது திராவிட அல்லது தென்னிந்திய மொழிகளின் ஒப்பிலக்கணம். ஏன் அல்லது போடுறேன்னு கேட்குறேன். தமிழின தலைவர் அவருடைய முன்னோடி, திராவிட தமிழர் இயக்க பேரவையினுடைய முன்னோடி கால்டுவேல், ஆர் போடுவார், ரெண்டையும் வச்சுக்குவார். ஏன் வைக்கிற அந்த பேரை? இவ்வளவு கொடுமை, ஒரு 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 அடையாள அழிப்பு. ஆரியம் செய்கிறது ஒரு பக்கம், நீங்கள் செய்வது இன்னொரு பக்கம். தமிழை வளர்த்தோம், தமிழை வளர்த்தோம். என்ன ஒரு யூடியூப்பில் கேட்டாங்க, என்னதியா திராவிடக்கு தான் தமிழ் வளர்த்துருக்கு, ஏன் எதுக்குறீங்க? ஏன் வெள்ளக்காரன் காலத்தில் ஆறாவதுலேருந்து ஆங்கிலம் வச்சுருந்தான், நான் படிக்கும்போது ஆறாவதுலேருந்து ஆங்கிலம்,
திமுக ஆட்சிக்கு வந்தவர் தான் மூன்றாவதுலேருந்து ஆங்கிலம். ஜெயலலிதா வந்த பிறகு ஒன்றாவதுலேருந்து ஆங்கில மொழிப்பாடம் மட்டுமல்ல ஆங்கில பயிற்று மொழியும் 2011 அந்த அம்மா ஆட்சிக்கு வந்த பிறகு கொண்டு வந்தாங்க. அதை எதிர்த்து நாங்கள் போராடுறோம், எல்லாரும் சேர்ந்து தான் போராடணும். திமுக ஒரு வார்த்தை அதை கண்டிக்கவில்லை, கலைஞர் கண்டிக்கவில்லை. முதல் கட்டமாக 1வது–8வது வரையிலும் இங்கிலீஷ் மீடியம் வகுப்புகள் அரசு பள்ளிகளில் இடம்பெற்றுச்சு. எதிர்த்து போராடினோம், தொடர்ந்து 2 ஆண்டு போராடினோம். பல இயக்கங்கள், ஐயா நெடுமாறன், ஐயா ஆணைமுத்து, தோழர் குளத்தூர் மணி, தோழர் கோவை ராமகிருஷ்ணன், எல்லாரும் இந்த போராட்டம் கலந்துக்கிட்டாங்க. மார்க்சிய லினிய அமைப்புகள், தோழர் தியாகு, எல்லாரும் சேர்ந்து நடத்தினோம். நான் ஒருங்கிணைப்பாளராக என்னை தேர்ந்தெடுத்திருந்தாங்க. கலைஞர் கருணாநிதியை திமுக ஒரு வார்த்தை கண்டிக்கலை. ஏன் 1வதுலேருந்து ஆங்கிலத்தை மீடியமாக கொண்டு வர்றேன், கண்டிக்கவே கிடையாது. திமுக ஆட்சி அதை வளர்க்கிறது. தமிழுக்காக என்ன போராட்டம் நடத்துனீங்க? ஜெயலலிதா தமிழ் அழிப்பு வேலையெல்லாம் செய்தார்கள். கோயில்களில் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்ற பலகையை ஜெயலலிதா ஆட்சி நீக்குச்சு. திமுக அதை எதிர்த்து போராடியது உண்டா? திரும்ப வை என்று கேட்டது உண்டா? காவல்துறை ஊர்திகளிலெல்லாம் காவல் என்று எழுதியிருந்ததை மாற்றி போலீஸ்னு எழுதிச்சு. அரசு போக்குவரத்து என்பதெல்லாம் எஸ்சிடிசி அது இதுன்னு ஜெயலலிதா ஆட்சியில் மாற்றுச்சு. திமுக அதை கண்டிக்கவே இல்லையே. ஏன்னா அவங்க மாப்பிள்ளை பொருள் சொல்லி மாறன் சொல்லிட்டாரு, மாமா நீ தமிழ் தமிழ்னு பேசாத, 30 லட்சம் பிள்ளைகள் அப்போ அவர் சொன்னது 98-99 30 லட்சம் பிள்ளைகள் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்கூடத்தில் படிக்குது, அவங்க குடும்பத்தெல்லாம் நினச்சி பாரு, அவங்க ஓட்டு உனக்கு விழுவுமான்னு கேட்டார். அப்படியே தயங்கினார். விவரம் தெரியாமல் போய் பேசிட்டோமே நம்ம. 5வது வருடம் தமிழ் என்று சான்றோர் பேரவை உண்ணாவிரதத்தை வச்சு அந்த வழக்கு தோற்கடிக்கப்பட்டது உயர்நீதிமன்றத்தில். மகிழ்ச்சி அடைஞ்சார் கலைஞர். மேல்முறையீடு கூட செய்யவில்லை டெல்லி உச்சநீதிமன்றத்தில். சான்றோர் பேரவை அருணாச்சல ஐயா மேல்முறையீடு செய்ய போய் அப்புறம் அதில் சேர்ந்து கொண்டது தமிழ்நாடு அரசு கடைசி நாளில். இப்படிப்பட்ட ஆட்சியை வைத்துக்கிட்டு தமிழை வளர்த்தோம். எந்த காலத்திலங்க இப்போ நீங்கள் பெரியவங்கள்லாம் அம்மாவும் மம்மின்னு சொன்னது உண்டுங்களா? நம்ம வெள்ளக்கார ஆண்டப்போது கூட கிடையாதுங்க. அப்பாவை டேடின்னு சொன்னது கிடையாது. இப்பொழுது தானே இந்த திராவிட ஆட்சியில் தானே இந்த பழக்கம். ஏனென்றால் தமிழ் காட்டும் ராண்டி மொழி, ஆங்கிலம் அறிவு மொழி, தமிழை படிக்காதே, ஆங்கிலத்தை படி, உன் வீட்டில் உன் மனைவியிடம் கூட இங்கிலீஷிலே பேச கற்றுக்கொள், வேலைக்காரியிடம் இங்கிலீஷில் பேச கற்றுக்கொள் என்று சொன்னவர் பெரியார். இது ஏன் இப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. இதை நான் 40 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னார். அப்போ தொகுப்பில் இருக்குது, பக்கவாரியாக போட்டிருக்கேன் நான் எடுத்து. இது ஒரு இன இயக்கம். இன இயக்கம் என்றால் எப்படி? நீங்கள் உங்களுடைய பிராமண எதிர்ப்புக்கு தமிழ் எது இடைஞ்சலாக இருக்கா, துணையாக இருக்குமா? இந்த தமிழ் மண்ணில்தான் பிராமண எதிர்ப்பு என்பது காலங்காலமாக இருக்குது. அரசியல் இயக்கங்கள் வளரக்கூடிய காலத்திலும் வளர்ந்தது இங்கே தான். உங்களுக்கு ஒரு கிளை உண்டா? ஒரு கிளை உங்களுக்கு உண்டா? கர்நாடகத்தில் திமுகவுக்கு கிளை வச்சுருந்தான்னா அவன் தமிழனாக இருப்பான். பெங்களூரில் ஆந்திராவில் திமுக கிளை இருக்குன்னா தமிழனாக இருப்பான், தமிழச்சியாக இருப்பான். தெலுங்கர்களோ கன்னடர்களோ உங்கள் கிளையை வைக்கிறது இல்லை. 62 நாடாளுமன்றத்துக்கு போனார் அண்ணா, சட்டப்பேரவையில் தோல்வியடைந்தார். நாடாளுமன்ற மாநிலங்களை வைக்க போனார் திராவிட நாடு. அங்கே தான் ஐயா பேசினார் அண்ணா, ஐ எம் கம்மிங் ஃப்ரம் டிராவிடியன் ஸ்டாக் அப்படின்னாரு. அவங்க கேட்டாங்க, சரிங்க உங்கள் ஸ்டாக் எல்லாம் சரி, உங்களுக்கு கர்நாடகத்தில் ஆந்திராவில் கேரளாவில் கிளைகள் இருக்கான்னு கேட்டாங்க உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில். கிளைக்கழகங்கள் உங்களுக்கு இருக்காங்க, அவங்கள்ட்டெல்லாம் சேர்த்து நாடு கேட்குறீங்களே, கேட்டான் பதிவு இருக்கு. அண்ணா சொல்கிறாரு, அண்ணா பேச்சு புத்தகம் போட்டுருக்கோம், அதிலே இருக்குது, நாடாளுமன்ற சொற்பொழிவில் இருக்குது. கேட்கிறீர்கள், நாங்கள் அதை உருவாக்குவோம். எவ்வளோ காலமாக உருவாக்குறீங்க? ஏன் இந்த மாயமாலாம் எதுக்கு சொல்லணும்? முதலில் எனக்கு அவங்க தான் வேலை வாய்ப்பு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க, போக்குவரத்து, அதுக்கெல்லாம் வரலாறு தனியாக இருக்குது, அவங்க பங்கும் இருக்குது. அந்த நன்றி கடனுக்காக உன் தாயை நீ மறுத்துருவியா? உன் தமிழை இழிவு செய்கிறத பொறுத்துக்குவியா? உனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்கு, கிளார்க் வேலை. எனக்கு இவங்க என்ன அந்த கிளார்க் வேலை கிடச்சிருக்காங்க, அவன் தமிழை காட்டுமுறை அனுப்பினா சொல்லிட்டு போகிறாருங்க.
சொன்னா மானம் கட்ட வாழ்க்கை இல்லை. உனக்கு என்ன பரவ, வெறும் மானம் மட்டுமல்ல உன் வாழ் உரிமையை பறிபோகும். இப்போ இந்தியாவிலேயே அதிகமாக வெளிமாநிலத்தார்கள் வந்து குவிந்திருக்கக்கூடிய மாநிலம் எது? தமிழ்நாடு. இந்தியாவில் தமிழ்நாட்டில் உள்ள எழுது இந்திய அரசு தொழிற்சாலைகளில் 100 பேருக்கு வேலைக்கு எடுத்தால் 95 பேர் வடநாட்டுக்காரனை வெளிமாநிலத்தில் எடுக்கிறான். 5 பேர் கூட தர மாட்டேங்கிறான் தமிழனுக்கு. ரயில்வே, வங்கி எதை எடுத்தாலும் சரி, பிஹெச்இஎல், துறைமுகம், வானூர்தி நிலையம், எங்கே போனாலும் சரி, சிஐஎஸ்எஃப், சிஎஸ்எஃப், தொழில் பாதுகாப்பு படையினு வச்சுருக்கானுங்க. ரயிலில் சுற்றுறான், வானூர்தியில் இருக்கு போனால் அவன் தான் சுற்றுறான், துறைமுகத்தில் சுற்றுறான், அங்கங்கே சுற்றுறான். ஒருத்தனாவது தமிழில் பேசுகிறானா? ஏன் தமிழன் எவனுமே இந்த சிஐஎஸ்எஃப் வேலைக்கு போகலையா, விரும்பலையா? தமிழன் போகக்கூடாது, தமிழன் எடுக்க முடியாது. உங்கள் ஆட்சியில் தானே இப்படி நடக்குது. வடநாடு வாழ்கிறது, தென்னாடு தேய்கிறது, எல்லாம் சேர்த்து நீங்கள் வாழணும், தமிழ்நாடு எக்கேனாலும் போ எக்கேடாலும் கெட்டு போட்டுன்னு விட்டுட்டீங்க. எனவே தமிழர்கள் வந்து இந்த நன்றி கடனுக்காக இடஒதுக்கீடு அவர்கள் தான் கொண்டு வந்தார்கள், இது செய்தார்கள், அது செய்தார்கள், எனவே நாங்கள் வந்து அதை ஆதரிக்கிறேன் என்று நன்றி கடன் இல்லை. அப்படியே பார்க்க போனால் வெள்ளக்காரனுக்கு நன்றி கடனோட நம்ம இருந்திருக்கணுமே. அவன் தானே பள்ளிக்கூடம் போதும்னு கட்டினான், பொது பள்ளிக்கூடம் நிறைய கட்டினா ஊருக்கு ஊர் பல. இப்போ நான் படித்ததெல்லாம் வெள்ளக்காரன் காலத்தில் கட்டினது, எங்கள் ஊர் ஆச்சாம்பட்டி, எங்கள் தாத்தா பட்டாமணியாக இருந்தவர், அந்த காலத்தில் 37 கட்டிடுவாங்க பள்ளிக்கூடம், 5வது ஊரில் அங்கே தான் படித்தேன். அடுத்தது எங்களுக்கு செங்கிப்பட்டியில் 8வது வரலும் அதெல்லாம் மேல்நிலை பள்ளி ஆகிடுச்சு, 8வது வரலும் பள்ளிக்கூடம். எப்போ நான் படித்தது? 1960களில், 50களில் வெள்ளக்காரங்காலத்தில் கள்ள ரெக்ளமேஷனில் கட்டின பள்ளிக்கூடம் செங்கிப்பட்டியில் வெள்ளக்காரன் கட்டினது, அதில் தான் படித்தோம். உயர்நிலைப் பள்ளி திருக்காட்டு பள்ளி, சர் சிவசாமி ஐயர் தமிழ்நாடு அட்வொகேட் ஜெனரலாக இருந்தவர், அப்படிலாம் இல்லை, அவர் கட்டின பள்ளிக்கூடம், அதில் தான் நான் ஹைஸ்கூலில் படித்தேன். அடுத்தது கல்லூரிக்கு பிவிசி மட்டும் போனேன், நேஷனல் காலேஜ் திருச்சி, ஐயர்கள் உருவாக்கின ட்ரஸ்ட் அது, தேசிய கல்லூரி, அதெல்லாம் படித்தேன். நான் அப்போல்லாம் ஒன்றுமே இல்லாமல் இருந்ததா? எங்கள் தஞ்சாவூரில் செயின்ட் பீட்டர்ஸ் ஹைஸ்கூல், பிளேக் ஹைஸ்கூல், ஆண்டனி ஹைஸ்கூல், எல்லாம் வெள்ளக்காரங்காலத்தில் கிறிஸ்துவ மிஷனரி கட்டின பள்ளிக்கூடம், எதுவுமே இல்லை. இப்போ வந்து தான் பெரியார் வந்து தான் பள்ளிக்கூடம் உண்டாச்சு, நாங்கள் படிக்க போனோம். ஏன் கற்பனை பண்ணுறீங்க இப்படி? இப்படி பொய்ய பரப்புறீங்க, நம்ம பசங்களுக்கு தெரியாமல் பார்க்குறாங்க. நம்ம இன்றைக்கி மற்ற ஊரை கற்பனை பண்ணிக்கங்க, எங்கள் ஆச்சா எங்கள் தஞ்சாவூரில் பாருங்கள், வெள்ளக்காரங்காலத்திலே கட்டினது கிறிஸ்துவ மிஷனரி, மிகச்சிறந்த கல்லூரி செயின்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில் எப்போ கட்டினது? காங்கிரஸ் ஆட்சியிலையா, இல்லை திராவிட ஆட்சியிலையா, பெரியார் சொல்லியா? வெள்ளக்காரங்காலத்தையும் கட்டினானுங்க. அப்துல் கலாம் அங்கே தான் படித்தார். அதுக்காக வெள்ளக்காரங்க நன்றியோடு இருந்துட்டு வெள்ளக்காரன் வெளியேற வேண்டாம்னு சொல்ல முடியுமா? அது பெரியார் தான் சொன்னார் வெளியேற வேண்டான்னு. வெள்ளக்காரன் அண்ணா சொல்லலை. ஆட்சி நடத்துறவங்க சில செயல்களை செய்து தான் ஆகணும். அதுக்காக நன்றி இருந்து, என் தாயை மறுப்பேன், என் தந்தையை மறுப்பேன், என் இனத்தை மறுப்பேன், என் மொழியை மறுப்பேன் அப்படின்னா மனித வாழ்க்கையா அது? ஆட்சியில் இருக்கவே ஏதாவது செஞ்சு தான் ஆகணும். பல பேர் நம்ம ஆட்களுடைய உளவியல் இருக்கிறது நன்றி கடன். அவங்க இல்லைன்னாங்க பாப்பா நம்மளை விட்டுருக்க மாட்டாங்க. ஏன்டா பாப்பா விடுறதுக்கு, நீ உனக்கு மனுஷன் இல்லையா, பாப்பா நீ திருப்பி அடிக்கக்கூடாதா? அவர் சொன்னார்னா அவர் இப்போ பாராட்டுவோம். அவர் தான் நிறையா பாராட்டி தலையை எல்லாம் வச்சாச்சு. நம்மளே கொல்லி கட்டி எடுத்து உன் தலையில் சொரிஞ்சுக்குங்கிறார் பெரியார், தமிழை படிக்காதன்னு சொரிஞ்சுக்குவே நன்றி கடனுக்கு. முதலில் இந்த செய்திகள் ஒன்று, நான் நன்றி கடன் அந்த திராவிட இயக்கம் பண்ணியிருக்குங்க, அதுக்காக நான் செய்கிறேன். அடிமடியில் கை வைக்கக்கூடாது இல்லை, நம்ம மொழி நம்ம இனத்தில் கை வைக்கக்கூடாது இல்லை. அப்படித்தான் என்ன செய்து விட்டீர்கள்ங்கிறேன். கணக்கெடுத்தா 2011 மக்கள் தொகை கணக்கெடுத்தா அதில் போடுறான். நான் திரும்ப திரும்ப அதான் நான் கேட்குறேன். திராவிட மாடல்னு இப்போ ஸ்டாலின் சொல்கிறார், முன்னேறி இருக்கு தமிழ்நாடு, அதுக்கு திராவிட மாடல் என்ன? உங்களுக்கு எக்கனாமிக் ஃபார்முலா என்ன? என்ன திராவிடத்தில் ஃபார்முலா வச்சுருக்கீங்க? என்ன பொருளாதார கொள்கை உங்களுக்கு? இந்திய அரசினுடைய பன்னாட்டுக்கு கதவை திறந்து விடக்கூடிய கொள்கையத்தோடு உனக்கு என்ன கொள்கை இருக்குது? ஸ்டாலின் வந்த உடனே ஒரு கருத்தரங்கம் போட்டார், முதலீட்டாளர் கருத்தரங்கம், 28,000 கோடிக்கு முதலீடு வரப்போகிறது என்றார். அதில் முழக்கம் கொடுக்குறார், தொழில் முதலீட்டாளர்களின் முதல் முகவரி உலகத்தில் தமிழ்நாடு தான். என்ன அர்த்தம்? பன்னாட்டு கம்பெனிகளின் முதல் வேட்டைக்களம் தமிழ்நாடு தானே அர்த்தம். புரிஞ்சுக்க மாட்டாங்க நம்ம ஆளுக, முதல் வேட்டைக்களம்.
அவர் இம்மதமா தொழிற்சாலை வந்து சுற்றுச்சூழல் கெட்டு சீரழிஞ்சு போயிருக்கு. போய் பாரு கும்படி இப்படி போக்கு, எத்தனை பேர் தமிழை வேலை செய்யறான். ஹிந்தி மண்டலமா மாறிடுச்சு. சுற்றுச்சூழல், நிலத்தடி நீர், பாலாட்டு தண்ணீர், ஊற்று தண்ணீர் எல்லாம் பாழா போயிடுச்சு. வேலை செய்யறதுலாம் வெளிமாநிலத்துக்காரர்கள். இதுபோல் இது திராவிட மாடல். நாங்கள் என்ன சொல்கிறோம், நாங்கள் முன்னேறி இருக்கோம் வரலாற்றில். 5000 ஆண்டு வரலாற்றில் ஐயா நந்தவம்சத்திலாம் சொன்னாங்க. மௌரிய பேரரசு வந்த காலத்துலேருந்து எடுத்துக்க, அதுக்கு முன்னாடியே எடு, சிந்து சம்பளி காலத்து 6000 7000 ஆண்டுகள் எடு, ஆழ்ச்சநல்லூர் காலம் எடு. எந்த காலத்தில் இது உத்தரப்பிரதேசத்தை விட, மத்திய பிரதேசத்தை விட, பீகாரை விட தமிழ்நாடு, தமிழ் மாநிலம், சேரநாடு, சோழநாடு, பாண்டிய நாடு பின்தங்கி இருந்துச்சு? எந்த காலத்தில்? விரல விடு. எந்த காலத்தில்? மௌரிய பேரரசு, முகலாய பேரரசு, இங்கே இங்கே வந்து சோழன் கட்ட உலகாண்டான். சுல்தான்கள் படையெடுக்கலாம் வர முடியல. வடநாடு கூட பிடிச்சிட்டான். செழிப்பான ஆட்சியை சோழர்கள் தமிழ்நாட்டிலே வழங்கினார்கள். எந்த காலத்தில் வடநாட்டை விட தமிழ்நாடு பின்தங்கியிருந்தது? வெள்ளக்கார ஆட்சியில் இருந்துச்சா? வெள்ளக்கார ஆட்சியிலையும் நம்ம முன்னேறி தான் இருந்தோம். காங்கிரஸ் ஆட்சியில் நம்ம முன்னேறி தான் இருந்தோம். அவங்களோட ஒப்பிடும் பொழுது 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சொல்கிறாங்க, கல்வி கற்றோர், கல்வி கற்றோர் இந்திய துணைக்கண்டம், கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் நம்பர் ஒன்னாக இருந்தது தமிழ்நாடு தான் இருந்திருக்கு. சென்னை மாகாணம் 11% என்ன படிச்சுருக்காங்க அப்போ, அதுதான் நம்பர் ஒன். 1901 வெள்ளக்கம். இப்போ நம்ம 2011 வரிசையாக போடுறோம் ஒவ்வொரு ஆண்டுலையும். இப்போ நம்முடைய கல்வி ரேட் என்ன? 2011 மகாராஷ்டிரா நம்மளும் ஒன்றா இருக்கிறோம். பெரியார் இல்லை என்றாலும் இந்த கல்வி வளர்ந்துருக்காது. கேரளா தான் 93% இந்தியாவிலே. அங்கே எந்த பெரியார் போய் கல்வி பள்ளிக்கூடம் திறந்தார், படிக்க வச்சார்? மகாராஷ்டிரா போல தான் நம்ம இருக்கிறோம். மகாராஷ்டிரா தாண்டி ஒன்றும் லிட்ரஸி ரேட் அதிகம் இல்லை. என்ன கயிறு திடிக்கிறீங்கிற எல்லா காலம் நம்மளுக்கு என்கிற உள்ளீடாக, உள்ளடக்கமாக, உள்ளுறுப்பாக நம்முடைய ஆற்றல் இருக்குது. தமிழ் இனத்துக்கான ஆற்றல் வழி வழி வந்த மரத்தனம் எங்கே விழிப்புற்று எழுது என்று சொல்லுவானே பாவேந்திரன், அதுபோல் அந்த காலத்திலிருந்து நமக்கு அந்த ஆற்றல் இருக்கிறது. நம் இருப்பதில் நாம் சிறப்பாக வாழ்கிறோம். இன்னைக்கு யார் கணிப்பொறியில் உலகத்தில் இருக்கான்? யார் இருக்கான் இன்னைக்கு உலகத்தில்? யூடியூப்பு, அந்த டிப்பு, வாட்ஸ்அப்பு, கிட்ஸ்அப்பு எல்லாம் நம்மளால் கண்டுபிடிச்சது தானே. அந்த நாடார், இந்த நாடு, அவர், இவர், இவர் தானே பின்தங்கியா இருக்கானுங்க. அங்கே யூஎஸ்ஏ இருக்கட்டும், எங்கே போனாலும் சரி தமிழர்கள் இருக்காங்க. நம்ம பையன் தானே, நல்ல ஆட்கள், நம்ம ஆட்கள் தானே வேலை செய்கிறாங்க. அறிவாற்றல் இருக்கு, கற்றுக்கொள்கிறார்கள். இதெல்லாம் இங்கே கல்லூரியில் எப்படி கற்றுக் கொடுத்துட்டாங்களே எல்லாமே, இதை அடிப்படையை கற்றுக்கொண்டார்கள். அடிச்சு அவ்வளவு முழக்கி போய் புதுசாக உண்டாக்கிட்டு எல்லா இடத்துலையும் தமிழர்களை விரும்பி வேலைக்கு சேர்த்துக் கொள்கிறார்கள். உலகம் முழுக்க இன்றைக்கி தமிழர்கள் இருக்கிறார்கள். இந்த உரையை உலகம் முழுக்கும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் இன்றைக்கி தமிழர்கள். தமிழ்நாடு மட்டுமல்ல, உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். அந்த அளவுக்கு போயிருக்கிற அவருடைய ஆற்றல். நீங்கள் என்ன தனியாக எங்களுக்கு தமிழர்களுக்கு வசதி பண்ணி கொடுத்தீர்களா? எனவே நம்முடைய ஆற்றலை நாம் குறைத்து மதிப்பிட்டு வந்து அவர்கள் ஏதாவது செய்தால் நாங்கள் அதை பாராட்டுவோம், பாராட்ட வேண்டியதை பாராட்டுவோம். நீ மிகையாக, நாங்கள் தான் நீ நிர்வாணமாக தெரிஞ்ச போது கோவணம் கட்டி விட்டோம், பல்லு விளக்காமல் ஊத்த நாத்தத்தோடு அலைஞ்ச போது உனக்கு நாங்கள் தான் பல்லு விளக்க கற்றுக் கொடுத்தோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்ம ஒத்துக்கூடாது. அப்படி தான் ஒத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ. அதனால் வந்த வேலை நம்ம இனத்து பெரியவங்க சொல்லக்கூடாது. எங்கேயாவது ஆந்திராவில் இப்படி சொல்லியிருப்பானுங்க, அவன் கட்சி நடத்த முடியுமாங்க? தெலுங்கு தேசம்னு வைக்கிறான் கட்சிக்கு பேர், இங்கே திராவிடம்னு வைக்கிறான். அதுவும் நடிகர் தான், இங்கே நடிகர் விஜயகாந்த் இந்த கட்சி தான் தொடர்ந்தார். இந்த திராவிட பின்னணி இதெல்லாம் வாத்தியார்கள் காட்டி கொடுத்துட்டாங்களே. அப்படியே திராவிட ஒரு நடிகர் என்.டி. ராமாராவ் தெலுங்கு தேசம் என்று சரியான பேர் வைக்கிறார். அவங்க ஊரில் கட்சி நடக்கிறார், இங்கே திராவிடம் இன்றைக்கும் விடக்கூடாது. இதுக்கெல்லாம் அவங்களுக்கெல்லாம் இருக்கிற ஒரு கால்டுவெல், ஐயா கால்டுவெல், கால்டுவெல்லை பற்றி நல்லா எழுதிட்டார் நம்ம பாவாணர். கால்டுவெல் கங்காணியாரின் கடும் சர்க்கிள்கள்னு தலை போட்டு தமிழ் வரலாறுல எழுதியிருக்காரு. கங்காணியார்னா பிஷப், ஏன்னா நம்ம சொல்கிற அர்த்தத்தில் இல்லை, கடும் சர்க்கிள்கள். அது ஒரு பக்கம்
சாண் ஏறினால் முழம் சறுக்குபவர் கால்டுவெல். ஐயா தான் மொழி பேர் மொழியாக்க பண்ணியிருக்காரு மாஸ்டர் விக்டர் ஐயா. அவர் அந்த பிரைமரி கிளாசிக்கல் லாங்குவேஜ் த வேர்ல்டு உலகின் முதற் செம்மொழி பாவாணருடைய நூல். அதில் சொல்லுவார் அவர், சாண் ஏறினால் முழம் சறுக்குபவர் கால்டுவெல். என்னிடம் ஒரு நண்பர் கேட்டார், தெலுங்கை இரண்டாவது ஆட்சி மொழியாக தமிழ்நாட்டில் ஆக்கணும், நீங்களும் ஒத்துழைக்கணும். ஆந்திராவிலையும் தெலுங்கானாவிலையும் முதல்ல தமிழை ரெண்டாவது ஆட்சி மொழியாக ஆக்கிட்டு வாங்க, நம்ம தமிழ்நாட்டில் அதை பற்றி பேசணும்னு சொன்னேன். என்ன பேச்சு இது, பேச முடியுமா? கேரளத்தில் ஆந்திராவிலாம் பேச முடியுமா? அதான் இந்த சீர்குடுத்து நாத்தங்கா பண்ணியாச்சு இல்லை, ஒருத்தன் இந்தியனுங்கிறான், ஒருத்தன் திராவிடங்கிறான். எப்போ வர கூடாது முகமூடிய மாற்றம் நம்ம முகத்தில். இந்தியன்னு ஒரு இனம் இருக்கா? அரசமைப்பு சட்டத்திலே இந்தியன் என்று ஒரு இனத்தை சொல்லவே இல்லை, நேஷனாலிட்டி சொல்லப்படவே இல்லை, சிட்டிசன் ஆஃப் இந்தியா தான் சொல்கிறாங்க. இந்தியன், இந்தியன், பாரத் மாதா கி ஜே. யாருடா பாரத் மாதானா? பரதன் என்று ஆண்டான் சகுந்தலைக்கும் துஷ்யந்தனுக்கும், துஷ்யந்தனுக்கும் பிறந்த பையன். ஆம்பளை தானே, அப்புறம் எப்படி மாதாவனா? எப்படி இதெல்லாம் என்னங்க? அது அருவருப்பா இல்லை? பிள்ளையார் பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுவோம். இப்போ எங்கே என்னவோ எல்லாம் ஒன்றும் எங்கள் கிராமங்களில் பட்டைக்காடு எல்லா இடத்துலையும் நாங்கள்லாம் பிள்ளையார் சதுர்த்தி கொண்டாடுறது வழக்கம். வீட்டில் ஒழுக்கட்டை சுடுவாங்க, சுண்டல் வைப்பாங்க, படைப்பாங்க, சாப்பிடுவோம். அவ்வளோதான். அதை ஊர்வலம் விட்டுக்கிட்டு ஜெய் பாரத் மாதா கி ஜெய்ங்கிறான். விநாயகர் அகவல் பாடுறதில்லை. ஊர்வலம் இந்த தடவை கொரோனாவினால வேண்டான்ட்டாங்களாம், உலகம் போயிடுச்சான் அவனுக்கு. அவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாம். நீ விநாயகர் ஊர்வலம் விட்டேன்னா விநாயகர் அகவல் பாடு, விநாயகரை போற்று, ஜெய் ஸ்ரீ ராம், ஜெய் ஸ்ரீ ஹனுமானுங்கிறான் ஐயா பிள்ளையார் சதுர்த்தியில். கடவுள் நம்பிக்கையே இல்லாதவங்க, கடவுளை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்கள். ஒரு குருவாய் காலத்தோடர் வெங்கட்ராமன் பேசுனதுக்கு கிளியராக சொன்னார், இந்த எப்படி காங்கிரஸாக இருந்தாலும் பண்டித நேருவாக இருந்தாலும் எல்லாரும் ஒரு பாரத் மாதாவை உருவாக்கிக்கிட்டு, ஏன்னா இந்தியாவை கட்டமைச்சு அவங்க கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட்டான் வெள்ளக்காரன், வேட்டையாடி கொடுத்துட்டு போயிட்டான். அவங்களுக்கு முன்னாடி முகலாயர்கள் நினைச்சாங்க, முக்காவை இந்தியாவை நினைச்சது முகலாயர்கள். ஞாபகம் வச்சுங்க, முஸ்லீம் எதுக்குறான்ல, முஸ்லீம் உருவாக்கவில்லை என்றால் இந்தியா கிடையாது. முஸ்லீம் மன்னர்கள் தான் முக்காவாசி இந்தியாவை ஒருங்கிணைச்சது, முகலாய பேரரசு. இங்கே தமிழ்நாட்டில் வர முடியலை, அப்போ எல்லாம் நம்ம மன்னர்கள் இருந்தாங்க, சோழ மன்னர்கள் இருந்தாங்க வெகுவாக, அதனால் உள்ளே நுழைய முடியலை. ராஜராஜன், ராஜேந்திர சோழன் இப்படிலாம் இருந்ததுனால உள்ளே நுழைய முடியலை. அதையெல்லாம் சேர்த்து இணைச்சி கொடுத்தான் வெள்ளக்காரன். லட்டு மாதிரி நீ வாங்கிக்கிட்ட, வடநாட்டுக்காரன் ஆரியர்கள் வாங்கிட்டீங்க, ஆரிய வைசியர்களும் ஆரிய பிராமணர்களும் ஆதிக்க சின்னத்தை வாங்கிக்கிட்டீங்க. வாங்கிக்கிட்டு இவனுக்கு என்னடா அந்த பயிரில் மயக்கிறதுக்கு நான் ஒரு இனம் சொல்லணும், இந்தியன். இப்போ சோவியத் யூனியனில் 15 குடியரசு, 15 இனம், 15 மொழி இருந்தது. அங்கே ஒரு இனம் சோவியத்துன்னு ஒன்று உருவாக்குனாங்களா? இல்லை, அவன் இனம் தான், ரஷ்யன், பைலோரஷியன், உக்ரேனியன், அவன் தான் இருந்தான். அப்படி இருந்ததே 10 சொல்லி பிரிஞ்சு போயிட்டாங்க. இது எத்தனை நாளைக்கு தாங்கும்? உன் இனத்தை சொல்லாத, தமிழன்னு சொல்லாத, தமிழன்னு சொன்னால் பிரிவினைவாதம், இந்தியன்னு சொல்லு. எங்களுக்கு என்ன என்ன இந்தியன்? வெள்ளக்காரன் பிரித்தானிய பீரங்கியின் வல்லுறவுக்கு பிறந்தது இந்தியா. ஞாபகம் வைத்துக்கொள்ள, ஞாபகம் வைத்துக்கொள்ள. கதை அடிக்கிறீங்களா? இங்கே வந்து ஈகம் செய்ய தயாராக வேண்டும் இளைஞர்கள். நம்ம மொழி, நம்ம இனம், நம்முடைய தாயகம். இவன் கொண்டாந்து இந்தியனுங்கிறான், கான்ஸ்டியூஷனில் இல்லாத பேரை சொல்கிறான். அவன் திருத்திடுவாங்க நாளைக்கு. இந்தியன் என்று ஒரு இனம் சொல்லப்படவில்லை, இந்தியாவை தேசம் என்றும் அரசமைச்சர் சொல்லலை, இந்தியாவை நேஷன்னே சொல்லலை. இந்தியா தட் இஸ் பாரத் சல்வியா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அதனால் இவங்க பண்ணுற கூத்து, இந்த ஆரியர்கள் திணித்த இந்தியன் என்றது அவன் தெட்டு பத்தாது என்று இவர்கள் சேர்ந்து கொண்டு திராவிடன் வரான். நம்ம ரெட்டை நுகத்தடியை சுமக்கிறோம், அவனும் ஒரு நுகத்திலே சுமக்குவான். ஆந்திராவில் இந்தியன் என்ற நுகத்தடியை சுமப்பான், நம்ம இந்தியன் என்ற ஒரு நுகத்தடி, திராவிடன் என்ற இன்னொரு நுகத்தடி சுமக்க வைக்கிறார்கள். இதெல்லாம் உடஞ்சி தூளாக நம்ம எல்லா வகையிலும் தமிழர்கள் தான், நம்ம தமிழ் தேசிய இனத்தைச் சேர்ந்தவர்கள். எனவே இவர்கள் வந்து இதற்கு எவ்வளவு இட்டுக்கட்டி எழுதினாலும் சரி, இந்த தர்க்கத்தை, இந்த தத்துவத்தை நாம் நடத்த வேண்டும், இந்த தத்துவ போரை நடத்த வேண்டும். இது இன்றைய கூட்டம் அப்படிப்பட்ட சிறப்பான ஒரு தர்க்கத்தை நடத்தி இருக்கிறது.
ஆனால் இதற்கு மேல் அடுத்தது இதற்கு மேல் அடுத்தது தமிழை முன்னிறுத்த தமிழனை முன்னிறுத்த நாம் என்னென்ன களப்பணி ஆற்ற வேண்டுமோ அவற்றில் இறங்க வேண்டும். ஊர் ஊராக பேச வேண்டும். ஒரு தமிழர் மறுமலர்ச்சியை தமிழர் விழிப்புணர்ச்சியை உருவாக்க வேண்டும். தமிழர்கள் இப்போ தம்பிகள் தீர்மானம் படிச்சிருக்காங்கல்ல, கீழடியா சர்ச்சை பண்ணுறானே, ஒருத்தன் வந்து திராவிட நாகரிகங்கிறான், இன்னொருத்தன் வந்து பாரத நாகரிகங்கிறான், இன்னொருத்தர் பஞ்சாயத்து பண்ணி வைகை நாகரிகங்கிறாரு. சரி, வைகை நாகரிகத்தாப்பா அது எங்கள் தமிழ், நம்ம தமிழர் நாகரிகம் தானே. வைகை நாகரிகம் சொல்லி தப்பு இல்லை, தமிழர் நாகரிகத்தில் வைகை நாகரிகம், சிந்துச்சோழ நாகரிகம், பூர்ணி நாகரிகம் எல்லாம் தமிழர் நாகரிகம். அந்த தமிழரை மறைக்கணுங்கிறதுக்கு அவ்வளவு துடிப்பு, அவ்வளவு முயற்சி, இதையெல்லாம் சொல்லுங்கள். அதுக்காக போராட வேண்டும். நம்ம தமிழில் தமிழ் வழி அர்ச்சனைக்கு கோயிலுக்கு போகிறவங்க போங்க, போகாதவங்க பிரச்சனையே இல்லை, போகின்றவர்கள் குடும்பத்தோடு போய் தமிழில் அர்ச்சனை பண்ணி என்று கேட்க வேண்டும். சும்மா சொன்ன பார்த்தாது திமுக அப்படி கேட்காது. நான் தான் திரும்ப கேட்டேன், கபாலீஸ்வரர் கோயிலில் போய் பார்க்க இப்பொழுது தமிழ் அர்ச்சனை நடக்குதா? அண்ண மாட்டாங்க, அவங்க விருப்பமே கிடையாது. சாதனை பட்டியல் அதான் 70-72 சொன்னாரே கலைஞர் தமிழ் அர்ச்சனைன்னு, ஏன் நிற்கலை? 2006 சொன்னாரே போர்டெல்லாம் வச்சார, ஏன் நிற்கலை? அதை சாதனை பட்டியலாக காட்டுவார்கள், செயல்படுத்த மாட்டார்கள். ஏன்னா உங்கள் கட்சியில் இவ்வளோ 1 கோடி உறுப்பினர் இருக்காங்க, 25 லட்சம் பேர் நாத்திகர்கள்னு வச்சுக்குவோம் கணக்குக்கு, 75 லட்சம் குடும்பங்கள், 75 லட்சம் பேர் கோயிலுக்கு போகிறவங்க தானே. இந்த 75 லட்சம் பேருக்கு ஸ்டாலின் கட்டளையிட வேண்டும், கோயிலுக்கு போகும்பொழுது தமிழ் அர்ச்சனை கேளுங்கள், தமிழ் அர்ச்சனை கேளுங்கள். செயலுக்கு வரும், பழக்கப்படுத்தணும். அதுக்காக கடந்த போன மாதம் 24 திருச்செந்தூர் போய் நாங்கள் 50 பேர் ஆண்கள் பெண்கள் குடும்பத்தோடு போய் பண்ணோம், அர்ச்சனை தமிழை பண்ண சொன்னோம். அதிகாரியும் பார்த்து பேசிட்டு தான் போன பண்ணாங்க. அப்போது அத்தோடு இருக்கும், அதுக்கு பிறகு அது நடக்காது. நம்மவர்களுக்கு சொல்லுகிறோம், நம்மவர்கள் கோயிலுக்கு போகும்போது தமிழை அர்ச்சனை பண்ணு என்று கேளுங்கள், கூச்சப்படாதீர்கள். தமிழ் அர்ச்சனை பண்ணவில்லைன்னா புகார் கொடுங்கள், அங்கேயே அதிகாரத்தை போக விடுங்க, எழுதுங்க, தலைமை கட்சி தலைமைக்கு சொல்லுங்கள், கட்சி தலைமையில் உள்ளவங்க நாங்கள் எடுத்துகிட்டு போகிற மேலே செயல்படுத்தி காட்ட வேண்டும். எனவே நாம் இப்பொழுதே செயல்படுத்துவதற்கும் மக்கள் மனத்தை தயார்படுத்துவதற்கும் செயல்படுத்துவதற்குமான களப்பணிகளையும் தமிழ் தேசிய களப்பணிகளாக செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, தமிழ் தமிழர் தமிழ் இனம் தமிழ் நாடு என்பதை யாராலும் அழிக்க முடியாது, நாம் அவற்றை பாதுகாப்போம், யாராலும் சிதைக்க முடியாது, இந்த போலி இந்தியன் போலி திராவிடன் என்பதை தமிழ் மண்ணை விட்டு புரட்டுவோம் என்று கூறி உறுதியெடுத்து செயல்படுங்கள், வீடு வீடாக பேசுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.